கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருநாயகரின் தொண்டர்களே, புரட்சி பாரதம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்த திருநாயகரே, வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, வேளாண் மக்களே, விவசாய தொழிலாளிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான பணிவிழந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்காக நடைபெற்ற தேர்தல். அதே போல திறமையான பாரத பிரதமர் அவன் ஆட்சிக்கு தேவை. நிலையான ஆட்சி, திறமையான பாரத பிரதமர். ஆக மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சியோட திறமையான பாரத பிரதமர் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஏற்கனவே வாக்களிக்கும். நம்முடைய தினம் ஏற்கனவே தினம், அவருடைய தினம் ஏற்கனவே தினத்துக்கே வாக்களியுங்கள். அதே போல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அனந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்வதற்கு கூட்டணி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். எப்பவுமே இன்றைய புரட்சித்தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்தையும் இதுவரை நிறைவேற்றப்பட்டுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இதுவரைக்கும் எப்பொழுதும் நிறைவேற்றதா சரித்திரம் அல்ல. எல்லாத்துக்கும் 2 உயரக்கூடியோ